ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். முட்டை பப்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு, கால் டீஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் பட்டர், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. இதப்போ அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அடுத்து உள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அடுத்து கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் புளியான இருக்கிற 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் வத்தல் ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் நல்லா வதக்கிக்கலாம். லாஸ்ட்டு கொஞ்சமாக புளியன இருந்த கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உள்ளே வைக்க ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டோம். அடுத்து 2 ஸ்பூன் மைதா மாவு கூட 5 ஸ்பூன் பட்டர் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். மாவு நல்லா இப்போ ஊறிட்டு நல்லா இந்த மாதிரி 1 மினிட் நல்லா பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி ஃப்ளோரில் மாவு தடவிட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிஸாக உருட்டிக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ளே நல்லா மெல்லிஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா பேஸ்ட்டை இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தடவிக்கலாம். அடுத்து அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா பேஸ்ட்டை தடவிட்டு மறுபடியும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா பேஸ்ட்டை தடவிக்கோங்க. மறுபடியும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா பேஸ்ட்டை தடவிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை நல்லா மெல்லிஸாக ஊர்த்திக்கலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஊர்த்திக்கோங்க. இப்போ கத்தியை வச்சு கட் பண்ணிக்கலாம். 6 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஒவ்வொரு ஸ்பூனாக இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சிடலாம். 3 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி பாதியாக வெட்டிட்டு இதுக்கு மேலே வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பிளேட்டில் பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண பப்ஸை உள்ளே வச்சிடலாம். பப்ஸுக்கு மேலேயும் பட்டர் தடவிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு உள்ள ஸ்டாண்ட் வச்சுட்டு பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு 15 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் பேக் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் பப்ஸ் எல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான முட்டை பப்ஸ் ரெடி ஆகிட்டு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.